ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் லூலு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 காருக்கு மேலே இருந்திருக்குங்க. சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு க்ரௌடு. இங்கே பத்தாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஒரு சைட்டில் தான் கார் பார்க்கிங்கே நம்ம பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய ஷாக்கிங் இருந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் கவுண்டர்ஸே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வச்சுருந்தாங்க. எத்தனை இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு 30+ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயம்புத்தூரில் இவ்வளோ கேஷ் கவுண்டர்ஸ் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டோ நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ பெருசு. அண்ட் மோரோவர் எல்லாமே ஃபுல்லி க்ரௌடடாக இருந்துச்சு. பில்லு போடுறதுக்கே ஒவ்வொருத்தருக்குமே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவுக்கு இவங்களை அடிச்சிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய வைடான ஒரு ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கோயம்புத்தூரில் கிடையாது. நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து 7-Z இல்லை, அதையும் தாண்டி என்ன இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், ஒரு சோப் வாங்குகிறோன்னா, அந்த சோப்பில் ஒரு பர்டிகுலர் சோப்பில் ஒரு ஹமாம்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு நமக்கு வந்து ஒரு 15 வெரைட்டி தெரியும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்காத வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா ஐட்டத்துலேயுமே மலை மாதிரி ஸ்டாக் வச்சுருக்கிற இவங்க சாப்பிட்ற ஐட்டத்தில் சும்மா விடுவாங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் அங்கே கிடைக்காத ஐட்டம்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே இருந்துச்சுங்க. அதாவது நீங்கள் பிரியாணியில் ஆரம்பித்து சாட் ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாம். ஆனால் என்ன ஒன்று, நம்ம வாங்கிட்டு நம்ம சில இடத்துல பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கேஃபிடரியா மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இங்கே அது ஒரு மைனஸ் தான். நம்ம வாங்கிட்டு பில் போட்டு வெளியே வந்து தான் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. Thank you.
இந்த ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என்னென்னா பீஸா பர்கர் எல்லாமே வந்து நம்ம வந்து கடையில் வந்து செஞ்சு வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு எல்லாமே நீங்கள் அவனில் ஹீட் பண்ணாலே போதும், குக் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பர்கர்லேருந்து சாண்ட்விச்லேருந்து பீஸாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கம்பேரிங் டு நம்ம ஒரு பீஸா ஷாப்புக்கோ இல்லை ஒரு பர்கர் ஷாப்புக்கு போகிறோம்னாலும் மினிமம் ஒரு 250 இல்லாமல் ஒரு பர்கர் சாப்பிட முடியாது. இங்கே 100 சிக்கன் பர்கர் வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த மீட், இதை பற்றி சொல்லியே ஆகணுங்க. அதாவது மட்டனை வந்து பார்ட்டு பார்ட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. வெளியே விற்கிற ரேட்டுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லாமே கிட்டத்தட்ட வெளியே விற்கிறதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கம்மியாக தான் இருந்துச்சு. வெளியே மட்டன் 900 கிட்ட வருது, இங்கே 700-750 தான் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வெளியே எங்கேயும் பார்க்காதது என்ன தெரியுங்களா, மசாலா போட்டே வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுமோ, என்ன மசாலா வேணுமோ அதை போட்டே வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். அதேமாரி தான் இந்த மீன் வெரைட்டிஸுங்க. கிட்டத்தட்ட 200 3500 வரைக்கும் ரேஞ்ச் வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து இங்கே சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. அதேமாரி இந்த பேக்கிங் ஐட்டம் இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஃபுல்லாகவே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அத்தனையுமே நம்ம பார்த்து பார்க்கலாம், டைரெக்டாகவே பார்க்கலாம். அது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் வந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு 1/2 இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் மிஷினரிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது, அது வந்து அப்புறம் எப்படி ப்ராடக்ட் வெளியே வருது, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அவங்க எடுத்து அப்படியே பேக் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்த்தா எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை தவிர, அது என்னங்கிறத வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். மற்றபடி ஒரு 1 வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கும் மேலே தான் ஆகும். 1 எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். ஹாய்
மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து இன்ட்ரோல சொல்லாம அவுட்ரோல சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, சரியான டிசப்பாயின்மெண்ட் ஆகி போச்சு. பேக்ரவுண்ட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, லூலு ஹைப்பர் மார்க்கெட் அங்கதான் இங்க இருக்கும். தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வருது, அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் வரதே பெரிய ரொம்ப பெரிய விஷயந்தான், ரொம்ப பெருமையான விஷயந்தான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்தோம். எல்லாருமே பயங்கர ஹைப் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டோட்டல் வேஸ்ட்டுங்க. எந்த ஆஃபருமே வந்து ஜெனினோன் ஆஃபரே கிடையாது. எல்லாம் எம்ஆர்பி 250 போட்டிருக்காங்க, ஆஃபர் ப்ரைஸ் 249, 500 போட்டிருக்காங்க, ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. உண்மையை சொல்லப்போனால், டு பி ஃப்ரேங்க், டிமார்ட் எவ்வளவோ பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃபர், 70% ஆஃபர்லாம் சூப்பராக போட்டிருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருக்கு ஒரு சில ப்ராடக்ட், இந்த பிஸ்கெட்ஸு, அப்புறம் இந்த ஸ்வீட்ஸு, அந்த மாதிரி ஒரு சிலது. அப்புறம் நம்ம பார்க்காத புது விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் எனிவே, நம்ம வந்து என்னதான் ஒரு பெரிய பட்ஜெட் சூப்பர் ஸ்டாரே நடிச்சிருந்தாலும் படம் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி தான் இதுவும், படம் நல்லா இல்லை, மற்றபடி எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த்ரீ நமக்கு என்ன தேவை, ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தேவை, நல்ல ஒரு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், சீப்பாக வாங்கணும் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் நம்ம போவோம் வீட்டுக்கு. பட் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே இல்லை. சில விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைடான ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம பார்க்காத பல விஷயங்கள். இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கிளீனிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஒரு 10 மாடல் பார்த்துருப்போம். பயங்கரமாக இங்கே ஃபாரினில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நிறையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் ப்ளஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து காஸ்ட் வந்து பெரிய ஆஃபர்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த லூலுமாவில் வந்து பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில், ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பை பை ஃப்ரம் மிஸ்டர் ஃபேவ்லாக்ஸ்.